இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி இன்றைய தினம் திங்கக்கிழமை சூரிய பயிற்சியானது நடந்திருக்கு. இந்த பயிற்சி காரணமாக இனி வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 நாட்களுக்கு இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வெற்றி கிடைக்க போகுது. ஸோ இந்த சூரிய பயிற்சி இன்று நடந்ததுனால எந்த 3 ராசிக்காரங்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்க போதோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா தொழில் செய்துட்டு இருக்கிறவங்க உங்கள் ராசியாக இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக இருக்கும், அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்கிறேன். சரி வாங்க, எந்த ராசிகளுக்கு தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பொதுவாக நவக்கிரகங்களில் தலைவனாக கருதப்படுபவர் சூரியன். ஸோ இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றிக்கிட்டே இருப்பார். அப்படி சூரியன் ராசியை மாற்றும்போது அந்த ஒரு மாற்றம்தான் தமிழ் மாதமாக ஒவ்வொரு மாதமும் பிறக்குது. சூரியனுடைய ராசி மாற்றம் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அந்த வகையில் தற்போது சூரியன் மகர ராசியில் பயணித்திருந்தவர் தற்போது பிப்ரவரி 13ஆம் தேதி இன்று கும்ப ராசிக்கு நுழைந்திருக்கிறாரு. சூரியன் கும்ப ராசிக்கு நுழைந்ததுனால 12 ராசிகள்லையுமே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். குறிப்பாக சூரியன் இன்றைய தினம் ராசியை மாற்றும்போது சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன் கிடைக்க போகுது, சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் கிடைக்கும். ஸோ இப்போது கும்ப ராசிக்கு சூரியன் வந்ததுனால எந்த ராசிக்காரங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை வந்து சூரியன் கொடுக்க போகிறாரோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் அந்த ராசிகளுக்கு பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா இனி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசி இருந்ததுன்னா தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாற்றத்தினால ரொம்பவே வந்து தொழிலில் அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா ரிஷபத்தில் பிறந்தவங்க தான். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சூரியனுடைய இந்த மாற்றத்தினால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இன்றைய தினம் நடந்த இந்த சூரிய பயிற்சி ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு 10வது வீட்டில் சூரியன் வந்திருக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காம இருந்ததில் அது எல்லாமே மாறி இனி நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. குறிப்பாக வணிகர்களாக இருக்கக்கூடிய இந்த டைம் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற முடியும். ஸோ வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் உங்கள் தொழில் வேலையை உங்களுடைய இஷ்டத்துக்கு செய்யுங்க, நிச்சயம் நல்ல லாபம் நீங்கள் பெற்றிருவீங்க. அதே போல் பணிபுரிபவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது கை கட்டி வேலை செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இந்த டைம் தேடி வரும். அந்த மாதிரி வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த மாதம் வரக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதே போல் சில ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகள் வேலையில் ஒப்படைக்கக்கூடும். அந்த மாதிரி ஒப்படைக்கக்கூடிய பொறுப்புகளை சரிவர நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பணியிடத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் உடன் பணிபுரிவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கிறதுனால எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் எல்லா காரியங்களையும் ஈஸியாக வந்து உங்களால் செய்ய முடியும். ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மெயினாக தொழில் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இந்த டைம் வந்து கிரகங்களால் தெரியுது, அதாவது சூரியனால் தெரியுது. ஸோ அலுவலகத்தில் நல்ல பாராட்டு கிடைக்கிறது, தொழிலில் நல்ல லாபம் பார்க்கறது, இந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு முற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. இந்த மாற்றத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகுங்க. அதே போல் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு தயங்காதீங்க. ஸோ பணியிடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக கண்ணை மூடிட்டு செய்யுங்க, நிச்சயம் சூரியனால் வெற்றி உண்டு தான். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்கு சூரியனுடைய இந்த மாற்றத்தினால தொழிலில் அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ மிதுன ராசிக்காரங்க அனைவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு தொழிலில் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ பிப்ரவரி மாதம் சூரியனுடைய இந்த பயிற்சி
உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9வது வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதாவது சூரியன் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு 9வது வீட்டில் வந்திருக்கிறாரு. இதனால் அரசு வேலை ஆல்ரெடி செய்துட்டு இருக்கக்கூடிய நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் வேலையில் இதுவரைக்கும் கிடைக்காத வெற்றி இனி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அரசு வேலையில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய தொந்தரவு நிறைய இருந்திருக்கும், அந்த தொந்தரவு எல்லாமே நீங்கி உங்கள் வேலையில் ஒரு வெற்றியை வந்து காண போகிறீங்க. இந்த ஒரு டைம் நீங்கள் செய்த முன்னாடி செய்த கடின உழைப்பிற்கான பலன் இப்போ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு மேலும் வெற்றி கிடைக்கும். முக்கியமாக இந்த ஒரு டைம் வீண் செலவுகள் உங்களுக்கு நிறைய குறைய போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி செலவுகள் நீங்கள் என்னதான் வந்து கட்டுப்படுத்தணும்னு நினச்சாலும் கட்டுக்கடங்காத செலவுகள் போய்கிட்டு கடன் வாங்கி ரொம்ப துயரப்பட்டு இருந்திருப்பீங்க. அப்படி துயரப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் சூரியன் இப்போ 9வது இடத்துக்கு வந்ததுனால வீண் செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுக்குள் வந்துடும். ஸோ வீண் செலவுகள் கட்டுக்குள் வந்து நிறைய பணத்தை சேமிக்க முடியும். கடன் வாங்கின பணத்தை நீங்கள் அடைத்துட்டு மீதி பணத்தை சேமிக்கிற அளவுக்கு வருமானம் பெருகும். நிறைய பணத்தை நிச்சயமாக உங்களால் சேமிக்க முடியும். அதே போல் வேலை தொடர்பான பயணங்கள் நிறைய மேற்கொள்கிற மாதிரி இந்த டைம் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அமைகிறதுனால அந்த பயணத்தை கண்டு பயப்படாமல் அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க. அந்த பயணத்தில் நல்ல ஆதாயம்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பயணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வலுவாக அமையும். ஸோ கவலையப்படாமல் பயணங்கள் மேற்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி சூரியனுடைய மாற்றத்தினால அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிதுன ராசியை தொடர்ந்து கடைசியாக 3வதா எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா தனுசில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுறேன், தனுசு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தனுசு ராசிக்கு 3வது வீட்டுக்கு சூரியன் வந்திருக்கிறாரு. இதனால் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரம் ஆல்ரெடி செய்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல லாபம் இந்த டைம் வந்து கிடைக்கும். இல்லை புதுசாக வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்யணும்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி செய்தீங்கன்னா இந்த டைம் உங்களுடைய வியாபாரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த பர்டிகுலர் சூரியன் வந்த டைம் உங்களுக்கு தைரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். இது வரைக்கும் தைரியம் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சனிப்பயிற்சியில் இருந்திருக்க சான்ஸ் இல்லை. சனிப்பயிற்சி முடிஞ்சு இப்போ சூரியனும் சாதகமான இடத்துல 3வதுல வந்ததுனால தைரியம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும். எப்பயுமே நமக்கு தைரியங்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தாவே நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதன்படி இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு தைரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் அமைப்பினால் அதிகரிக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளுமே வியாபாரத்தில் நீங்கள் பிளான் பண்ணாத அளவுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ வெளிநாட்டு தொடர்புடைய வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் எங்கேயாவது நீங்கள் முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து இந்த பர்டிகுலர் டைம் உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துலையும் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் இந்த ஒரு டைம் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் சூரியன் கொடுத்துருவார். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதே போல் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உடன் பிறந்தவங்களுடன் உறவு பார்த்தீங்கன்னு மேம்படும். இதுவரைக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவில் ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கும். அந்த மனஸ்தாபம் காரணமாக நீங்கள் மேக்சிமம் என்னதான் வந்து ட்ரை பண்ணாலும் அதில் வந்து எதுவுமே சரியாக இருக்காது. ஆனால் இந்த டைம் அந்த மாதிரிலாம் கிடையாது. சூரியனுடைய அமைப்பினால் உடன் பிறந்தவங்களுடன் உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம்படும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவு ஸ்ட்ராங்காகும். மெயினாக இந்த டைம் முழு ஆதரவு உங்கள் உடன் பிறந்தவர்கள்கிட்டருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதன் காரணமாகவே உங்களுக்கு வெற்றிங்கிறது ஈஸியாக அமையும். மொத்தத்தில் சூரியனுடைய இந்த பயிற்சினால் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு மெயினாக தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்க ஆரம்பிச்சிருங்க.
இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க மூன்று ராசியில் இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை வந்து வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்க்கட்டும், அவங்க ராசி இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல புதிய அப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்படியான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து நீங்கள் பயனடைய முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாராக இருந்தாலும் நம்ம தமிழர்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய தாள்களுடன் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.